வணக்கம், நான் உங்கள் வெதர்மேன் ராஜா. இன்று 2024 அக்டோபர் 9, தமிழ்நாடு மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அரபிக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொழிய இருக்கிறது, தற்பொழுது எங்கெங்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்போது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அனைவரும் இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். ஏன்னா நிறைய இடத்துல மழை எப்போன்னு சொல்லிட்டு கேட்டுக்கின்னு இருக்கீங்க. ஸோ வீடியோ நம்ம என்ன சொல்கிறோன்றத முழுசாக கேளுங்க. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15-16 ஆகிய தேதிகளில் தொடங்க இருக்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது. இன்று லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர உள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மற்றும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே மழை பொழிந்து வருகிறது. நேற்று மாலை இரவு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொழிந்தது. தற்போது மழைப்பொடிவானது திருநெல்வேலி, தூத்துக்குடி மேற்கு, கயத்தாறு, கடையநல்லூர், கோவில்பட்டி, ராஜபாளையம் மேற்கு, போடிநாயக்கனூர், கொடைக்கானல், பழனி, பொள்ளாச்சி, கோவை, தாராபுரம், அரவக்குறிச்சி, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, செஞ்சி சுற்று வட்டார பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. இரவு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் மழை பொழிய இருக்கிறது. கிழக்கு திசை காற்றானது அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு தமிழ்நாட்டின் வழியே செல்கிறது மற்றும் இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது. நாளையிலிருந்து இந்த மழை படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் பொழிய தொடங்கிவிடும். அக்டோபர் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்களில் மிக கனமழை பொழிய இருக்கிறது. நாளை குறிப்பாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பொழியக்கூடும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையானது 15-16 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கலாம். அக்டோபர் 20 வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் தமிழகம் முழுவதும் கனமழை பொழிய இருக்கிறது. வரும் தீபாவளி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு சராசரி அளவிற்கு மழை பொழியும். டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் சராசரிக்கு அதிகமாகவே மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. விவசாயிகள் கவலை கொள்ள தேவையில்லை. இந்த ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் அதிகமான மழை பொழிய இருக்கிறது. நம்ம நாளைய பதிவில் இந்த ஆண்டு வடக்கு பருவமழையானது எப்படி இருக்கப் போகிறது, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை இருக்க போகுது என்பதை பற்றி நாம் விரிவாக பதிவு போட இருக்கோம். தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.